Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு அரிசி உப்புமாக்கு எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பாப்போம். இதுக்கு தேவையானது வந்து பச்சரிசி, இட்லி புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு. இது வந்து 2.5 உலக்கு இதுல எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 2.5 அதே அளவு இட்லி புழுங்கல் அரிசியும் 2.5. நம்ம 1 கிலோ எடுத்தோம்னா பச்சரிசியும் 1 கிலோ. நான் வந்து பாதி பாதி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த உலக்கில் 1/2 துவரம்பருப்பு 1/2 அளவுக்கு. இதே 1 கிலோ எடுத்தீங்கன்னா 1/2 போட்டுக்கங்க. அப்புறம் சீரகம் வந்து 1 டேபிள்ஸ்பூன், மிளகும் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இந்த இட்லி புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு, ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், கழுவிட்டு அப்படியே துணியில் வந்து ஈரம் போகிற வரையும் நல்லா வர வரன்னு காய வைக்க, காயிற வரைக்கும் காய வைக்கணும். இப்போ இட்லி அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் பரப்பி வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, ஈரமே இல்லை. ஈரம் இருந்ததுன்னா நம்ம உப்புமா உடச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறச்சு பூச்சி வந்துடும், இல்லாட்ட பூசணம் பூத்த மாதிரி வந்துடும். அதனால் தண்ணியே இல்லாமல் காயிற வரைக்கும் காய வச்சிடணும் துணியில். அதே மாதிரி இந்த பச்சரிசியும் கழுவி காய வச்சுருக்கேன், அதுவும் நல்லா வர வரன்னு காஞ்சிருச்சு. இதை வந்து இனி மிஷினில் கொடுத்து நம்ம உப்புமாக்குன்னு சொல்லி உடச்சி வாங்கிட்டு வரணும். இப்போ காஞ்ச அரிசிலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதோட இந்த துவரம்பருப்பு சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது அப்புறம் மிளகு எல்லாத்தையும் கொடுத்து மிஷினில் ரவை மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டு வரணும். ரொம்ப நைஸாக உடச்சிட்டா உப்புமா வந்து நல்லா இருக்காது. அதனால் மிஷினில் அவங்கக்கிட்ட அரைக்கிறச்ச ரவையாக அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வரணும். இப்போ அரிசி உப்புமா கண்ணிக்கு கலந்து வச்சோம் இல்லையா, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும், ஏன்னா அரிசியெலாம் கொஞ்சம் மாவாக அரைப்பட்டுரும். இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறச்ச ரவை பதம் இல்லை அதை விட கூட கொஞ்சம் பெருசாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டு அரைச்சி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப தூளாயிரும், உப்புமா வந்து நல்லா இருக்காது. இதை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். இந்த கீழே விழுது இல்லையா, இந்த மாவெல்லாம் வந்து நம்ம ஏதாவது தோசை கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மேலே வர ரவையை மாத்திரம் நம்ம அப்படியே எடுத்து உப்புமாக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வருது இல்லையா. இதெல்லாம் தனியாக எடுத்து அப்படியே ஒரு டப்பாவில் வச்சுட்டு நம்ம இதில் மாத்திரம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தோசையை ஊற்றிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ரவை மாதிரியே வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி எல்லா உப்புமாவையும் சலிச்சுக்கணும். இப்போ உப்புமாவெல்லாம் ஆல்மோஸ்ட் சலிச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டாரு, அதனால் இவ்வளோ மாவு வந்திருக்கு. நீங்கள் அதுக்கு தான் ரவையாக அரைச்சி கொடுங்க, பெரிய ரவையான்னு சொல்லி கேளுங்க, அப்போ வந்து இவ்வளோ மாவு வராது. இப்போ சலிச்சதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து உப்புமா பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடுத்த வீடியோவில் எப்படி உப்புமா பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி உப்புமா ரவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டிஃபன் இல்லை, தோசை மாவு இல்லை, எங்கேயோ வெளியில் போயிட்டு வர்றோம், வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா டக்குன்னு இதை எடுத்து உப்புமா செஞ்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உப்புமா ரவை செஞ்சு வச்சுக்கிறது. இதை வந்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.